சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் ஃபார்முலாவை எப்படி நம்ம எம்எஸ் எக்ஸலில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால், நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக அந்த பவர் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம போடும்போது ஒரு நம்பர்ஸ்க்கு மேலே பவர் வேல்யூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பவர் வேல்யூஸால் அந்த நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை நம்ம எக்ஸல் ஷீட்டில் வந்து ஒர்க் ஷீட்டில் வந்து பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பவர் ஃபார்முலா எம்எஸ் எக்ஸல் மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரெட் ஷீட், கூகுள் ஷீட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் இதுவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஹவு டு யூஸ் பவர் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் அப்படின்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்பர் வேல்யூஸஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட பவர் வேல்யூஸஸ் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவலாக இந்த பவர் ஃபார்முலாஸஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுங்க, ஓகேங்களா. ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னும்போது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ், ஓகேங்களா. ஸோ இதனோட வேல்யூஸஸ் எப்போவுமே நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஒரு செல்லில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம போடும்போது ஈக்குவல் சைனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதனோட வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும், ஓகே. ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே த்ரீ கொடுத்துருக்கேன், இங்கே பவரோட வேல்யூஸஸ் டூ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு த்ரீ, இதனோட வேல்யூஸஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பவரோட வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபோர் டைம்ஸஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட வேல்யூஸஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நடும். ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வேல்யூஸஸ் ஃபைவால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் அப்படின்ற ஒரு வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருது, ஓகே. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக காமனாகவும் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ உங்களோட அந்த பவர் ஃபார்முலாவை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா பவர் ஃபங்க்ஷன் ஓப்பன் பேஸ். ஸோ எந்த நம்பர்ஸோட பவர் வேல்யூஸஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதுதான் நம்பர்ஸ், பவரோட வேல்யூஸஸ் வந்து கமா பவரோட வேல்யூஸஸ் எதால் நீங்கள் இதை பவர் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஃபைவ் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா, க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ லெவனை வந்து ஃபைவ் டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸஸ் கிடைக்குமோ அந்த வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைச்சிடும், ஓகேங்களா. ஆஸ் யூஷுவலாக இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு லெவன் இன்ட்டு லெவன் இன்ட்டு லெவன் லெவன் இன்ட்டு லெவன். ஸோ ஃபைவ் டைம் வந்து நம்ம லெவனை வந்து போட்டிருக்கோம். ஸோ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆன்சர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ அதர்வைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மல்டிபிள் வேல்யூஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டு வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸஸ் அதாவது என் நம்பர்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் செவன் நைன் டென் நிறைய நம்பர்ஸஸ் கொடுத்துருக்கேன். இதனோட பவர் வேல்யூஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒவ்வொன்றதுக்குமே நான் ஈக்குவல்ட்டு போட்டுட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு பவர் ஃபங்க்ஷன் ஓப்பன் பேஸ் எந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கே சின்டாக்ஸ் இருக்கு பாருங்கள், பவர் ஃபங்க்ஷன் ஓப்பன் பேஸ் நம்பர்ஸ்
ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணால் அந்த செல்லோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா C5 அப்படின்றது இங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ கமா பவரோட வேல்யூஸஸ் வந்து நம்ம இந்த செல்லை கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து கமா கொடுத்துட்டு இந்த செல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த செல்லோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பவரோட வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அசைன் ஆகிடும். அப்படியே கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பவர் ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். இந்த வீடியோ மூலமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம எக்ஸல்லையும் ஸ்ப்ரெட் ஷீட்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.